இருக்காரு. நான் காக்கிற கடவுள் கும்பிடுறேன், அழிக்கிற கடவுள் கும்பிடவே இல்லை. இப்ப அழிக்கிற கடவுள் என்னை அழிக்க நினைக்கிறாரு, காக்கிற நினைக்கிறவர் காக்க நினைக்கிறாரு. நான் அழிக்கப்படுவேனா காக்கப்படுவேனா? நான் வந்து அழிக்கிற காக்கிற கடவுளை கைப்பிடிச்சுக்கிட்டேன், அழிக்கிற கடவுளை நம்ம டைம் முடிஞ்சிருச்சு அழிக்க போறேங்கிறாரு. காக்கிற கடவுள் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்க, அவன் அழிக்க கூடாது இல்ல அழிப்பேன், அழிக்க கூடாது அழிக்கதான் செய்வேன். இப்ப என்ன என் கதி என்ன என்ன? அழிக்கப்படுவேனா காக்கப்படுவேனா? எது நடந்தாலும் ஒரு கடவுள் தோத்து போயிருவாங்களே, தோக்குற கடவுளா இருக்க மாட்டாங்களே. நான் அழிக்கப்பட்டேன்னு சொன்னா இந்த காக்கிறவங்கிறது போய் இல்ல, அவன் தோத்து போயிட்டாங்க ஜெயிச்சிருக்கான், இவங்க என்ன வாங்கி இருக்குது? இதான் என்ன அர்த்தம்? இஸ்லாம் இப்படி கேக்குது, ஏன்பா ரெண்டு மூணு கடவுள் இருந்துச்சுன்னா உலகம் ஒழுங்க இயங்காதப்பா. உலகம் உதாரணமா தமிழனுக்கு ஒரு கடவுள், கர்நாடகத்துக்கு அண்ணனுக்கு ஒரு கடவுள். இப்ப தமிழன் கடவுள் நினைச்சா கடவுளே காவேரியில தண்ணி விடுங்கிறான், கர்நாடகத்துக்கு என்ன பண்றான் கடவுளே விடாதேங்கிறான். இப்ப தண்ணி வரணும் வராத காவேரியில, இவனும் ஒரு கடவுள் தான் கேட்கறான், அவனும் கடவுள் தான் கேட்கறான். இந்த கடவுள் தண்ணியை விட அந்த கடவுள் பிடிச்சி அடைக்க கடவுள் என்ன ஆகுறதுங்க? வருமா வராதா? இது பார்த்தாலே தெரியுது. இஸ்லாம் இந்த மாதிரி வாதங்களை எடுத்து வச்சு இப்படிதான் செய்யாதீங்கப்பா என்று சொல்லுது. இதுல நாம் கரெக்டா தான் இருக்கிறோம். முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் கடவுள ஆக்குறதுங்கிற தன்மை நம்மள்ட்ட இல்ல. இன்னொரு தப்பு பண்றோம், அங்கதான் பெரிய மிஸ்டேக். அதான் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெரிய தடையா இருக்கக்கூடியது. என்ன தடை தெரியுமா? மதீனாவிற்கு போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களே ஒரு கொள்கை, என்ன கொள்கை? மகான்களை பெரியார்களை நல்லவர்களை சமாதி வடிவமாக ஆக்கி வழிபடக்கூடிய ஒரு தன்மை ஒன்றுக்கு இருந்தது. மதீனாவுல யூதர்கள் வாழ்ந்தாங்க, கிறித்தவர்கள் வாழ்ந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, யூதர்கள் வந்து உசைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லுவாங்க, கிறித்தவர்கள் ஈசா நபியை வந்து அல்லாஹ்வுடைய மகன் சொல்லுவாங்க. அதோடு நிறுத்திக்கிறது இல்ல, அதுக்கு பிறகு வந்த நல்லவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அடக்கம் பண்ணி அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் கும்பிட்டு அதுல போய் வழிபாடு நடத்தி அதுல போய் பிரார்த்தனை பண்றதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இதனை கற்பனை பண்ணி இட்டு கட்டி சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தகது குபூர் அம்பியாஹு மசாஜித். நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் வணக்கஸ்தலங்களாக ஆக்கிய யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, நபிமார்கள் இருக்காங்க நல்லவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள். நம்ம யாரு நல்லவர் நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் நல்லவரா இருக்குன்ற அத்தாரிட்டி கிடையாது. நம்ம சாகுல பாஷா நல்லவர்னு சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியாது. அப்படின்னு நம்ம அப்பா மாட்டே சொன்னாங்க, நல்லவரா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். அப்துல் கலாம் ஜிலானி நல்லவர்னு உங்களுக்கு சொல்ல இயலுமா? அடிச்சு சொல்ல இயலுமா? அல்லாவிடத்தில் நல்லவரா இருந்தாலும் சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. நம்ம அப்பா மாட்டே சொன்னாங்க. ஆனால் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவே நல்லவர்னு சொல்றாங்க. இப்ராஹிம் நபி நல்லவரு அடிச்சு சொல்லலாம், மூசா நபி நல்லவர், ஈசா நபி நல்லவர், அய்யூப் நபி நல்லவர், யஹ்யா நபி நல்லவர், எல்லாரும் நல்லவர்னு சொல்லலாம். இப்ப நல்லவர்கள் என்று இறைவன் யார வந்து கன்ஃபார்ம் பண்றானோ அவர்களுக்கு தர்கா கட்டினாங்க யூதர்கள். நல்லவர்னு தெரியாத கட்டுறாங்க. நம்ம யாருக்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம்? மனுஷனையெல்லாம் தாண்டி மிருகத்துக்கு தர்கா கட்டுறோம். கட்டுக்கமா இல்லையா? அனுப்புள்ள தர்கா இருக்கா இல்லையா? சமுதாயத்துல யானைக்கு தர்கா இருக்கா இல்லையா? நம்ம மிகப்பட்டு சொல்லல, பொட்டல் புதுரில் யானைக்கு தர்கா இருக்கு. பொட்டல் புதூர்ல யானை நின்றுச்சு, யானை செத்து போச்சுங்க. ஒரு தர்காவுடைய வாசல் நின்ற ஒரு யானை செத்ததுக்காக வேண்டி யானைக்கு கோயில் தர்கா கட்டி வச்சிருக்கு. யானைக்கு சமாதியில போய் சந்தனம் பூசிட்டு இருக்கா, யானைக்கு கூட எடுத்துட்டு இருக்கான், யானைக்கு உண்டியில் போட்டு இருக்கான். யானைக்கு குரங்கு உளியா இருக்கு இந்த வடக்கம்மா பட்டினங்கிற ஊர்ல. குரங்கு கவுளியாங்க அவ, குரங்கு ஏதாவது ஊர்ல திருடி குரங்கு போச்சு போட்டு அதை போய் கும்பிடுறான். முஸ்லீம் செய்யறாங்க, குரங்க ஊழியா, சடப்பைக்கிற ஊழியா, தட்டி மஸ்தா ஊழியா, திருத்தியப்பா ஊழியா, மஸ்தாண்டாலேயே கிறிஸ்டியன் இருப்பான், போதாண்டா இருப்பான். மஸ்தாண்டால என்ன அர்த்தம்? மஸ்துனா எனக்கு ரொம்ப மஸ்தா இருக்க உருதுக்காரங்க கேட்பாங்க, மஸ்துனா என்னண்டு? மஸ்துனா போதை அர்த்தம், கஞ்சாவல் மிதக்குறது அர்த்தம். மஸ்தான் என்றால் ஒரு மிதக்கிற ஆளுக்கு பேரு. மஸ்துனா போதை, மஸ்தான் போதையில் இருக்கிறவன். அந்த பேர்ல நமக்கு தெரிய பாருங்க, சட்டி மஸ்தா ஊழியா, கஞ்சா மஸ்தா ஊழியா, என்ன மஸ்தான் சாஹிபா ஊழியா, இருக்க குணங்குடி மஸ்தான ஊழியா, இவர்கள்லாம் மஸ்தில இருந்தவர்கள். அப்ப நம்ம மஸ்தில இருந்தவர்களையும் அவுளியான்னு சொல்றோம், மிருகங்களை அவுளியான்னு சொல்றோம். ஒரு கட்டையை பதிச்சு வச்சுக்கிட்டு கட்டை பைக்கிற அவுளியான்னா அதை ஏத்துக்கிறது தயாரா இருக்கிறோம். அட பரலாங்கு கல்லு கொண்டு வச்சிருந்தாங்க, 60 போல அவுளியான்ட்டாங்க. இந்த பரலாங்கு கார் ரெண்டு கல்லை கொண்டு வரல, அதை பார்த்து கூட 60 அடி அவுளியான்ட்டான். ரெண்டு கல்லு தான் வேண்டி இருக்கிறது. அப்ப நம்ம யாரையெல்லாம் அவுளியான்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது விட்டுருங்க, இறந்து போனவர் விட்டுருங்க. உசுரோட இருக்கும்போது நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு ஆதாரம் காட்டுறேன். சடப்பக்கீர் ஒரு கூட்டம் வருவாங்க, பாத்துல சடப்பக்கீர் ஊர்ல உண்ட மாதிரி இல்ல. சடப்பக்கீர் தஞ்சாவூர் ஜில்லாவில எங்க ஊர்ல கூட வருவாங்க. சடப்பக்கீர்னா யார் தெரியுமா? அவன்
வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு கதை குளிப்பாங்க. விளையாட்டு சொல்ல நெசமாவ அவ்வளவு கிட்ட நெருங்கலாது. மூட்டிலாம் சட சரியா விழுந்திருக்கு, பேர்ல விழுந்ததுல மூட்டி ஒன்னோட ஒட்டி போய் நபிசுல்லாத்துல சொல்றாங்க மண் காலில் அருள் போய் குறிப்பு யாருக்கு தலையில முடி இருக்கிறதோ அதை சீமை சிங்காரத்துக் கொள்ளுங்கிறாங்க. கலையில முடி வச்சுக்கிற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதை பரட்டையா போடக்கூடாது. அழகா என்னது சிசிவி ஸ்டைலா இருக்கணும்னு இஸ்லாம் விரும்புகிறது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அவுளியாக்கள் வரக்கூடிய சடப்பைக்கு கூட்டம் குளிச்சு ஆறு மாசம் இருக்கும், தடை சிப்பி திப்பியா இருக்கும், அதை நம்ம பாக்குறோம். நெகம் இவ்வளவு பெருசா இருக்கும், அதை பாக்குறோம். ஒரு பச்சை தலப்பா கழுத்துல ஒரு 30-40 மாலை போட்டிருப்பாங்க. ருத்ராட்சத்துல இருந்து அந்த மணில இருந்து இந்த பவளத்துல இருந்து என்னென்ன கிடைக்கணும் எல்லாத்தையும் மாட்டிருப்பாங்க. ஒரு பக்கேசா கொத்து ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஊர் 10 பேர் வந்துகிட்டு அவங்களோட வாரிசு வர்றோம் காணிக்கை தாங்கன்ற உடனே கோழிய குடுக்கறான், ஆட்டை குடுக்கறான், சோத்தை குடுக்கறான். அவளியா அவளியா இட போடுற ஆள லட்சத்தை பாருங்க. அன்னைக்கு யார் 40 நாளைக்கு மேல நகை வெட்டாம இருந்தா அவன் நம்ம சேர்ந்தவன் இல்லைங்கிறாங்க. 40 நாளைக்குள்ள நகை வெட்டணும், அக்குள் மயிரெல்லாம் எடுக்கணும், மர்மஸ்தானத்துடைய முடியை எல்லாம் நீக்கணும் என்று சொன்ன மார்க்கத்துல வந்தவர்கள் என்ன பண்றாங்க, குளிச்சு 6 மாசம் தலைக்கு என்ன சீவல வாய் எங்க இருக்குன்னு தெரியல, பள்ளிவாசல் வந்து கஞ்சா அடிக்கலாம். இவர்கள் வந்து மகான்கள் என்று சொல்லி காணிக்க கொடுக்கறா இல்லையா? என்ன மகான கண்டிங்க, கண்ணுக்கு முன்னாடி வாழக்கூடியவனே நீ எடை போட ஆளுக்கு செத்து போட ஆளு எடை போட போறீங்க. கண்ணுக்கு முன்னாடி தெரியுறான் இவன் நல்லவன் இல்ல, பார்த்தாலும் தெரியுது ஏமாத்தாண்டு. இன்னும் சில ஊர்கள்ல தஞ்சாவூர் ஜில்லாவுல அவர்களை கூட்டிட்டு வந்து சாப்பாடுக்கு போட்டீங்க, சாப்பாடுக்கு ஏன்னா மூணு நாள் தான் தந்துவாங்க. உங்க ஊருக்கு போட்டா 3 தான் அப்படின்னு ஒரு ஊருக்கு வந்து 3 நாள் தான் கொடுப்பாங்க. 3 நாளைக்குள்ள 50 ரூபாய் திங்கணுமே, 40 பேர் போட்டி போடுவான். என்ன பண்றது, அவர்ல திங்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். அதாவது நாங்க சோறு திங்க வர்றதா இருந்தா 1000 ரூபாய் தரணும், 1000 ரூபாயும் கொடுப்பாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில் 1000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க, 10 பேர் வருவாங்களா. இது மாதிரி 50 வீட்டுக்கு போகணுமே, எப்படி திங்கிறது, பிசைஞ்சி இந்த கழுவப்படாத கிருமிகள்லாம் இருக்க கையை போட்டு பிசைஞ்சி 2 ரூபாய் திண்டு வச்சுட்டு போயிருவாங்க. அதை திங்கிறதுக்கு போட்டி, இதை பாட்டி சாத்துக்கு வருவானா நான் கேட்கிறேன். இந்த மாதிரி உங்களோட வந்து ஒரு சரப்பைக்கோட வந்து பார்த்த ஒருத்தர் இஸ்லாத்த வெறுப்பான வருவானா, அதுக்கு மறக்கத்தை இறங்கிருச்சு. அவ்வளவு கிருமி இறங்கிருக்கு, அவ்வளவு நோய் இறங்கிருக்கு, அவன் கையில உள்ள அவ்வளவு அழுக்குகளை இறங்கிருக்குது, அதுல என்னமோ இறங்கிருச்சுன்னு சொல்லி சாப்பிடுறதும், அதை வீட்டுக்கு விட்டு கொடுத்து விடுறது, அதை வாங்கத்துக்கு போட்டி போடுறதும் கண்ணு முன்னாடி பாக்குறீங்களே, இதான் இஸ்லாமா? இதை சொல்றதுக்கு தான் ரசூல் அறிவாங்க நாங்களா, இதை சொல்றதுக்கு தான் நாடு கடத்தப்பட்டாங்களா, இதான் உலகத்தை ஈர்த்துச்சா, உங்க அப்பா பாட்டுலாம் இதான் ஈர்க்கப்பட்டுச்சா, அரபியர்கள் வியாபாரிகளை வந்தாங்களே இப்படித்தான் சடப்பிக்கிறத வந்தாங்களா, வியாபாரிகளை வந்தார்களா, வியாபாரிகளா வந்து ஒழுங்க வாழ்ந்து காட்டினாங்க நம்ம அப்பா பாட்டு இஸ்லாத்துக்கு போனா. அப்ப நம்ம இந்த சடப்பிக்கிறதுல ஏத்துக்கிற மாதிரி தான் இன்றைக்கு நம்ம அவுளியாக்களை இட போட்டு வச்சிருக்கிறோம் நபிமார்கள். அப்படியா இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியும், இந்த அடிக்கடி நான் சொல்ற சம்பவம் தான். எங்க இந்த ஒரு பள்ளி நீமா பள்ளி நாகூர்ல படிப்பாரு, அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிக்கிறாரு. அடியாருக்கு அருள் செய்யற அம்மாவா, அழகான கடலோரத்தில் வாழ்கிற பீமாவா, கேரளாவில் இருக்கு. அந்த பீமா பள்ளி தர்காவில் ஒருத்தன் இருந்தான், கிருக்கன் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, அங்க யாரும் கவனிப்பா இருக்கு போயிட்டான். அவன் அப்படியே நகத்தை வளர்த்து இது பண்ணி பார்த்தாலே ரொம்ப அருவறுப்பா இருக்கு, நின்றுகிட்டே மூத்திரம் போய்வான், தொழுவ மாட்டான், மெண்டலா என்ன செய்வான், அவன் குற்றவாளி இல்ல, அவன் செத்து போனவனுங்க அவனுக்கு உள்ள தடவை கட்டிட்டாங்க. இங்க பீடி மஸ்தான் வழி உள்ளாண்டு இப்ப நீங்க பாக்கலாங்க, பீமா பள்ளி தர்காவுக்கு உள்ள போனீங்கன்னா பீடி மஸ்தான் வழி உள்ள தர்காண்டு உள்ள இருக்கு, பீடி தான் இப்ப அடிச்சுட்டு பீடி அடிக்கிறது மார்க்கத்துல கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவன் அவுளியா போயிடறான் பாருங்க, அந்த பீடியை சொல்லியே போய் பட்டம் வருது, பீடி மஸ்தான் அவுளியா, அதுல காணிக்கு பீடி கட்டு தான் போடணும். அவர் என்ன பிராண்டு குடிச்சாரோ அந்த பிராண்டு தான் போடணும், அது விற்கிறதுக்கு ஒரு வழி கடை இருக்கும், ராத்திரில போட்டு அதை கொண்டு கடலை மறுபடி கொடுத்துருவாங்க. பீடி கட்டு தான், பீடி கட்டு போற அளவுக்கு நான் நேரம் போய் பார்த்தவன், நான் மிகைப்படுத்தி கதை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நாம வந்து நல்லடையாளர்கள் என்பதற்கு என்ன அளவுகள் வச்சிருக்கிறோம், கழிப்பட்டவன் கேடு கட்டவன் பிராடு பேர் வழி அவ்வளவு சுமத்துகளை மீறினவன் தொழுவாதவன் சிறுநீர் வளத்துக்கு சுத்தம் செய்யாதவன் இவனெல்லாம் மகான்கள் என்று சொல்லி நம்ம ஏமாந்து நம்முடைய பணத்தை கொடுக்கிறோம், கற்பை கொடுக்கிறோம், அது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறோம். யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்படிலாம் கூட பண்ணல. நபிகள் நாயகம் செலவு நாளை சிலங்க காலத்துல வாழ்ந்த யூதர்கள் இந்த கூட்டு பண்ணல. இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, அய்யூபு நபி, யாக்கூபு நபி என்று சில நபிமார்கள் இருக்காங்களா, இவர்களைத்தான் அவர்கள் கடவுள் தன்மை உள்ளவங்க நினைச்சாங்க. இப்ராஹிம் நபியே, இஸ்மாயில் நபியே, ஈசாவே, மூசாவே என்று கூடுவாங்க. ஒரு துன்பம் வரும் பொழுது அவர்கள் யாரை வழிபட்டாங்கன்னு சொன்னா நபிமார்களை வழிபட்டாங்க. இது கரெக்டான மார்க்கமா இருந்தா ரசூல் அதை ஏத்துக்கணும்ல, அவங்களும் எதிர்த்தாங்க. யூதர்கள் தாங்க அதிகமா எதிர்ப்பு கொடுத்தது அன்னைக்கு வரைக்கும், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெரிய எதிர்ப்பு கொடுக்க சக்தி எதுன்னு கேட்டா யூத சக்தியா தான் இஸ்லாத்துக்கு.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லப்பா, ஏன்பா சமாதி கட்டி தழுவுறீங்க, இறந்து போனவர்களை எதுக்குப்பா வழிபடுறீங்க, இதை கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனை மனிதனாக